ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்ன எவருக்கு கொரோனாவா அப்படின்னு நானே ஷாக்கான ஒரு விஷயத்த தான் உங்கள் கூட இன்றைக்கி நான் ஷேர் பண்ண போகிறேன். எப்படின்னா, நான் வந்து நர்ஸு. நான் வந்து சென்னையில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தப்போ ஒரு ஃபஸ்ட்டு கொரோனா ஸ்டார்டிங் டைமில் நான் வந்து சென்னையில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தப்போ ஒரு ஹாஸ்பிட்டலில் நடந்த ஒரு சம்பவம் தான் இது. ஒரு தாத்தாவும் ஒரு பாட்டியும் வந்தாங்க, செஸ்ட் பெயின்னு சொன்னாங்க, அவங்களுக்கு செக் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ எப்படி இருந்துச்சுன்னா, ஃபஸ்ட் டைம் ஸ்ப்ரெட் ஆகுறனால டாக்டர்ஸ் உள்ளே தான் இருப்பாங்க. நாங்கள் வந்து எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணோம், அப்போ வந்து உள்ளே தான் டாக்டர்ஸ் இருப்பாங்க. சிஸ்டர்ஸு வெளியே இருந்து பேஷண்ட் வந்தாங்கன்னா பார்த்துட்டு உள்ளே டாக்டர்ஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க, என்ன கம்ப்ளைண்ட்டு, எதுக்காக வந்தாங்க அந்த மாதிரி. அதை மாதிரி கூப்பிட்டப்போ நான் போனேன். நான் போய் செக் பண்ணப்போ தாத்தாக்கு பிபி, சுகரு, டெம்பரேச்சர் எல்லாமே செக் பண்ணேன். கொரோனா எல்லா ஹிஸ்ட்ரியுமே கேட்டால் எந்த ஹிஸ்ட்ரியுமே கிடையாது, செஸ்ட் பெயின் மட்டும்தான். தாத்தாவே என்கிட்ட பேசினார், நைட் என்ன சாப்பிட்டீங்க தாத்தா, எதனால் வந்துச்சு அப்படி இப்படின்னு நான் நிறைய கிராஸ் க்வெஸ்டின் கேட்டுகிட்டே இருந்தேன். எல்லாத்துக்குமே பதில் சொன்னாங்க. நான் போய் உள்ள டாக்டர்ஸ்ட்டை இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வரேன் தாத்தா அப்படின்னு சொல்லிவிட்டு உள்ளே போய் டாக்டர்ஸ்ட்டை இன்ஃபார்ம் பண்ணிகிட்டே இருக்கும்போது செக்யூரிட்டி எங்களை ஓடி வந்து, அம்மா நீ பார்த்த பேஷண்ட் வந்து அதுலேயே ஃபெயிண்ட் ஆகிட்டாங்க, ஓடி வந்து பாருங்கள் அப்படி சொன்னாங்க. எங்களால் நம்பவே முடியலை. இப்போ தான் என் கூட பேசிகிட்டு இருந்தார், அவரா வேறு பேஷண்ட்டாக இருக்கும், நல்லா பாருங்கள் அப்படி சொன்னாங்க. இல்லைம்மா, இப்போ நீ டெம்பரேச்சர்லாம் பார்த்தல அந்த பேஷண்ட் தான் அப்படின்னு சொன்னாங்க. உடனே நான் ஓடி போய் நாங்கள் பார்த்தா அந்த தாத்தா ஃபெயிண்ட் ஆகி அப்படியே எப்படி லாஸ்ட் ஸ்டேஜில் இருக்கார், வாய்வழி ப்ரீத் பண்ணுறாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, வாய்வழி மூச்சு விடுறாங்க, இப்போ இறந்து போயிடுவாங்க அப்படி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கார். அந்த பாட்டி அவங்கள தட்டிகிட்டே இருக்காங்க, எழும்புங்க எழும்புங்க அப்படின்னு. என்னால் நம்பவே முடியல. நாங்கள் உடனே தூக்குங்க, எல்லா பிரதர்ஸும் எல்லாரையுமே கூப்பிடுறோம், தூக்குங்க தூக்குங்க அப்படின்னு. எங்களை ஹெல்ப் பண்ணுறதுக்கு பிரதர்ஸ் எல்லாம் இருப்பாங்க, தூக்குங்கன்னு சொன்னால் யாருமே தூக்கலை. ஏன்னா எல்லாருமே பயந்துட்டாங்க, கொரோனாவாக இருக்குமோ, ஸ்ப்ரெட் ஆகிடுமோ அப்படின்னு. நாங்கள் எதுவுமே பார்க்கல. நாங்கள் எங்கள் பாட்டுக்கு சிஸ்டரை கூப்பிட்டு நாங்களே எங்கள் பாட்டுக்கு தாத்தாவை தூக்கி கட்டில் படுக்க வச்சிட்டோம். படுக்க வச்சு பார்த்தா மேசிவ் அட்டாக்கு, தாத்தா வித்து கொரோனா, மேசிவ் அட்டாக்கு வித்து கொரோனா. உடனே ஸ்பாட்லேயே டெத் ஆகிட்டாங்க. எந்த சிம்டம்ஸுமே இல்லை, செஸ்ட் பெயின் மட்டும்தான் இருந்தது. என்னைக்கு இவருக்கு கொரோனாவை என்னால் நம்பவே முடியல. நான் சொல்கிறேன், டாக்டர் ஏதாவது பண்ணி காப்பாற்றுங்க, டாக்டர் ஏதாவது பண்ணுங்கள் டாக்டர் அப்படின்னு. எதுவுமே பண்ண முடியாது சிஸ்டர், அவர் அவ்வளோதான், இதுக்கு மேலே எதுவுமே நம்மளால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னால் நம்பவே முடியல. என் கூட அப்போ தான் பேசிகிட்டு இருந்தார், நைட் என்ன சாப்பிட்டேன் அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருந்தேன். தாத்தாவுக்கு கொரோனாவா அப்படின்னு ஷாக் ஆகிட்டேன். அப்போ அந்த பாட்டிக்கு நான் சொன்னேன், அந்த பாட்டிக்கு என்ன பதில் சொல்ல முடியும் அப்படின்னு. சரி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் அப்படி சொல்லிவிட்டு அவங்க போய் டெத்து டிக்ளேர் பண்ண முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அந்த பாட்டி என்கிட்ட வந்து கேட்குறாங்க, உன்கிட்ட பேசினார் இல்லாமல் நீ தானம்மா பார்த்த லாஸ்ட்டாக அப்படின்னு. என்னால் என்ன பதில் சொல்ல முடியும் நினச்சி பாருங்கள். அப்படியே ஷாக் ஆகிட்டேன். என்ன, நல்லா தான் இருந்தார், எந்த ஒரு கம்ப்ளைண்ட்ஸுமே இல்லை, செஸ்ட் பெயின் மட்டும். செஸ்ட் பெயின் கொரோனாவுக்கும் இருக்குமா அப்படின்னு என்னால் அந்த ஒரு விஷயத்துலேருந்து என்னால் மீண்டு வரவே முடியல. நான் அன்னைக்கு நைட்டு போய் அழுதுட்டு ப்ரேயர் பண்ணிகிட்டே இருந்தேன், ஏசப்பா என் கண்ணு முன்னாடி ஒரு உயிர் போயிட்டு ஏசப்பா அப்படின்னு. அதே மாதிரி தான் நம்மளுக்கு எத்தனையோ பேரோ பார்க்காம இருக்கிறனால நமக்கு கொரோனாவோட வீரியம் நமக்கு தெரிய மாட்டேங்குது, அதோட விபரீதம் நமக்கு தெரிய மாட்டேங்குது. அதை பார்த்து அதுக்கு கூடவே இருந்தால் தான் அது எவ்வளவு நம்மளை தாக்கிட்டுருக்கு அப்படின்னு தெரியும். நம்ம வந்து முழங்கால் படிட்டு ஜபம் பண்ணி எவ்வளோ தூரம் ஒவ்வொரு பேஷண்ட்டுக்காக நம்ம ஜோம் பண்ணுறோமோ அவ்வளோ அவ்வளோ அவர் கடவுள் வந்து அவர்களை குணப்படுத்துவாங்க. சரியா, நான் வந்து எதுக்காக சொல்கிறேன்னா, என்னால் யாருக்கும் ஹெல்ப் பண்ண முடியாது, ஒரு சின்ன ப்ரேயர் மட்டும்தான் என்னால் பண்ண முடியும். யார் யாருக்கு ப்ரேயர் பண்ணணும்னு சொல்லணும்னு தோணுதோ கமெண்ட் பண்ணுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள், யார் யாருக்கு எதுக்காக ப்ரேயர் பண்ணணும்னு சொல்லுங்கள், நான் ப்ரேயர் பண்ணுறேன். கண்டிப்பாக கடவுள் கேட்பார், கண்டிப்பாக அந்த கொரோனாவிலேருந்து கண்டிப்பாக கடவுள் ஒரு விடுதலை தருவார். அதனால் யாருமே கொரோனாவை குறித்து ஒரு அலட்சியமாக இருக்காதிங்க, நிர்விசாரமாக எப்போதுமே இருக்காதிங்க. ஏன்னா அந்த ஒரு சுச்சுவேஷனில் இருந்தால் தான் அதோடய நிலைமை நமக்கு தெரியும். தேங்க்யூ ஃபார் த வாட்சிங்.